தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டப்பிடாரம் விவசாயத்தை முழுமையாக சார்ந்துள்ள பகுதியாகும். ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மனின் பாஞ்சாலங்குறிச்சியை உள்ளடக்கிய தொகுதியாகும். சுதேசி கப்பல் இயக்கிய வ.உ. சிதம்பரனார் பிறந்த ஊரும் இதுதான். வீரன் வெள்ளையத்தேவன், வீரன் சுந்தரலிங்கம் ஆகியோரை தந்ததும் ஒட்டப்பிடாரம்தான். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் சுதந்திரா கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், புதிய தமிழகம், ஜனதா தளம், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தலா ஒருமுறை வெற்றி பெற்றுள்ளன. திமுக இருமுறை தொகுதியை கைப்பற்றியுள்ளது. காங்கிரஸ் மூன்று முறையும் அதிமுக நான்கு முறையும் வென்றுள்ளன. தற்போதைய எம்எல்ஏ திமுகவின் சண்முகையா. ஒட்டப்பிடாரம் தொகுதியில் மொத்தம் 2,50,053 வாக்காளர்கள் உள்ளனர். மழைக்காலங்களில் கொம்பாடி ஓடை வழியாக மழைநீர் கடலில் கலப்பதை தடுக்க தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. குளங்கள், கண்மாய்களை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்பதும் எதிர்பார்ப்பாக உள்ளது. விளைபொருட்களை சேமிக்க குளிர்பதன கிடங்குகள் அமைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் விரும்புகின்றனர். காற்றாலை நிறுவனங்கள் விளைநிலங்களுக்குள் கனரக வாகனங்களை இயக்குவதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் தான் அங்கு பிரதான தொழில். ஆகவே அங்கு இருக்கக்கூடிய கொம்பாடி ஓடையில் அணை கட்ட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய நீண்டகால திட்டங்கள், அதே மாதிரி இந்த ஒட்டன்கால்வாய் என்று சொல்வார்கள், அதுதான் இந்த நம்முடைய ஓட்டப்படாரத்துடைய பெரிய கண்மாய்க்கு நீர்ப்பாசனம் வசிக்கக்கூடியது, அதை போன்ற திட்டங்கள் எல்லாம் இன்று நிறைவேற்றப்படாமல் தான் இருக்கிறது. காத்தாடி பிரச்சனை வந்து ரொம்ப அழிவு மாட்டம் பண்ணாங்க. பெஞ்சுக்குள்ளே வந்து ஒரு மாசில் போட்ட இடத்துல நான் வண்டிக்கு போகிறாங்க வராங்க, ஒன்றும் சொல்ல முடியல. அப்படியே இருந்தாலும் அங்கே சொல்லு இங்கே சொல்லு மிரட்டுதாங்க. ஒட்டப்பிடாரத்தில் அரசு பேருந்து பணிமனை அமைக்க வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்துகின்றனர். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் மக்கள் கோருகின்றனர். ஒரு அரசு கலைக்கல்லூரியாவது உருவாக்க வேண்டும் என்பதும் மக்களின் வேண்டுகோள். அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டுமென்ற கோரிக்கையும் உள்ளது. ஒட்டப்பிடாரத்தில் நீதிமன்றம் தேவை என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடம் உள்ளது. எங்களிடமே எங்கள் நிலத்தையே பெற்றுக்கொண்ட காற்றாலை மற்றும் மின்சார போன்ற தனியார் நிறுவனங்கள் எங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதற்கு தொடர்ந்து மறுத்து வருகின்றனர். வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி நடைபெற்றது. இப்போது அது பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைந்து மலம் கழிக்கக்கூடிய இடமாகவும், சிறுநீர் கழிக்கக்கூடிய இடமாகவும், சமூக அதிகம் மருந்து அருந்தக்கூடிய இடமாகவும் மாறியுள்ளது. இதனை அரசு கையகப்படுத்தி ஓட்டப்பிடாரத்தில் அமைய இருக்கின்ற நீதிமன்றத்தினை இதில் அமைக்க வேண்டும். ஓட்டப்பிடாரத்தில் தொழிற்சாலை பூங்கா அமைக்க வேண்டும். அடுத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்தை பணிமனை அமைக்க வேண்டும். ஓட்டப்பிடாரத்தில் வஉசி பிறந்த பூமியாக இருப்பதால் அவருடைய தாலுகா நீதிமன்றம் அமைக்க வேண்டும். இதுபோன்று பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் பதிவு செய்தோம். ஆனால் இதுவரை சட்டமன்றத்தில் பதிவு செய்த திட்டங்கள் எந்த திட்டங்களுமே நிறைவேற்றப்படவில்லை. பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் நினைவை போற்றும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் உருவாக்கிய நினைவு கோட்டை பராமரிப்பின்றி புதர்கள் மண்டி கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. குறுக்கு சாலை, நான்கு வழி பாதையில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்றும் மக்கள் எதிர்பார்க்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.